நாடு முழுவதும் சரக்கு போக்குவரத்து மூலம் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் விடுத்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போதும் நாட்டு மக்களின் நலனில் இந்திய ரயில்வே முழுமையான அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பெட்டிகள் பொருட்கள் செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு லட்சம் பெட்டிகளில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல்வேறு சரக்கு வளாகங்கள் ரயில் நிலையங்கள் கட்டுப்பாட்டு அறை ஆகியவை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே குறிப்பிட்டுள்ளது இதில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு பெட்டிகளும் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பெட்டிகளிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி மூன்றாயிரத்து தொன்னூற்றி ஏழு பெட்டிகளிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது பெட்டிகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்லப்படுவதை கண்காணிக்க அவசரகால சரக்கு கட்டுப்பாட்டு முறை செயல்படுத்தப்படுவதாகவும் மூத்த அதிகாரிகள் மட்டத்தில் சரக்கு போக்குவரத்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது